பெற்றோர்களே உங்களுடைய கடமைகளை கேள்விக்குறிகளாக ஆக்கிவிட வேண்டாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸாயிலுன் அன் குல்லி ராஇன் அம்மஸ்தரஆ. ஒவ்வொரு மேய்ப்புதாரிகள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளிடமும் அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய பொறுப்பை நீ எப்படி நிறைவேற்றினாய் என்று அல்லாஹ் கேட்பார். அஹஃபில அம் லய்யா, நீ பாதுகாத்தாயா அல்லது அதை நாசமாக்கினாயா சீரழித்தாயா என்று அல்லாஹ் கேட்பார். என்ன பதில் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் பெற்றோர்களே? ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் இந்த கேள்விக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னால் வையுங்கள். குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்புதாரிகள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் நிச்சயம் கேட்கப்பட போகிறீர்கள். ஒரு ஆண் பொறுப்புதாரி, யாருக்கு? வீட்டில இருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி. அல்லாஹ் சொல்லிவிட்டார், நரகை விட்டும் பாதுகாத்து விடு. எதை விட்டும் பாதுகாக்காவிட்டாலும் பரவாயில்லை, நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு. நரகை விட்டும் பாதுகாக்கும் சூழலை எம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் உருவாக்கி இருக்கிறோம். நரகை விட்டும் பாதுகாக்கும் சூழலையா எம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அல்லது நரகம் நுழைவதற்குரிய லேசான வழியையா உண்டாக்கி கொடுத்திருக்கிறோம்? தொழுகையை புறக்கணிக்கும் விடயங்கள் வீட்டுக்குள்ளே, ஹராமான விடயங்கள் வீட்டுக்குள்ளே, இசைகள் வீட்டுக்குள்ளே, புறம் வீட்டுக்குள்ளே, இட்டுக்கட்டல் வீட்டுக்குள்ளே, அல்லாஹ் விரும்பாத செயல் வீட்டுக்குள்ளே நடக்கிறது என்றால் எம்முடைய பிள்ளைகளை நரகை விட்டும் நான் பாதுகாத்து விட்டோமா? எம்முடைய பொறுப்பை நாம் என்ன செய்து விட்டோம்? எம்முடைய பொறுப்பை நாம் என்ன செய்து விட்டோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அபுதின், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தின் பொறுப்பு, ஒரு தாய் ஒரு தந்தை பிள்ளைக்கு பொறுப்பு, குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கொடுத்து அவர் மரணிக்கும் போது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்பை வீணடித்தவராக, அந்த பொறுப்பை சீரழித்தவராக, நிறைவேற்றாத ஒரு மோசடிக்காரனாக மரணிப்பானாக இருந்தால், அந்த பெண் மரணிப்பாளாக, ஒரு தாய் ஒரு தந்தை மரணிப்பாராக இருந்தால் பொறுப்பை சரியா செய்யலை, பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை, இந்நிலையில் மரணிப்பாராக இருந்தால், தொழுகை இல்லாத பிள்ளையாக பிள்ளையை வளர்த்து விட்டு மரணிக்கிறார், வட்டியோடு வளர்த்து விட்டு மரணிக்கிறார், ஹராத்தோடு வளர்த்து விட்டு மரணிக்கிறார், அனாச்சாரத்தோடு வளர்த்து விட்டு மரணிக்கிறார், இவர் பொறுப்பை மோசடி செய்து விட்டார். இந்நிலையில் ஒரு தந்தை ஒரு தாய் மரணிப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார், சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார். நரகை விட்டும் பாதுகாக்க வேண்டிய நீ, உன்னுடைய பிள்ளையை நீ நரகை விட்டும் பாதுகாக்காத ஒரு காரணத்தினால் உனக்கு சொர்க்கமே ஹராம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தையே ஹராமாக்கி விடுவார்.